Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். பாட்டி ஊட்ட அடமானம் வச்சு கடன் வாங்கி தராம இழுத்தடிச்சிருந்தது. அதான் பாட்டி இங்கதான் உட்காந்து உன் மேல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு இருக்கு. கம்ப்ளைண்ட வாங்கிடவா? என்னது கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கா? ஆளை பார்த்தா எந்த வம்பு தும்புக்கு போக மாட்டான்னு தெரிஞ்சு நீ இதுல இறங்கிருக்க. என்ன பண்ணட சொல்லு. என்ன பண்ணலான்னு நீயே சொல்ல. டீலிங் ரேட்ல 50% கொடுத்துரு. இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இதெல்லாம் போக என் கையில எவ்வளவு நிக்கும் நினைக்கிற? சரி நீயே சொல்லு. ஒரு 7% தரேன். ஓ அப்படியா? சரி விடு, நான் சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் பொறுமை. உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், ஒரு 10%. ஓகே ஓகே சரி பாத்துக்கலாம். அந்த கம்ப்ளைண்ட் அதை விடு, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே இன்ச்சு. அப்பா இன்ஸ்பெக்டர். யோ சார், கம்ப்ளைண்ட் எழுதியாச்சா? எழுதிட்டேன் சார். விடு. இந்தாங்க சார். ஏழரை லட்சம் தான் சார் அந்த வீடு பல லட்சத்துக்கு போகும் சார். அது 7000 இருந்தாலும் பணம் பணம் தானே, நீ திரும்ப கொடுத்துருக்கணும்ல சார். என்ன சார் நீங்க நீங்களே இப்படி அநியாயமா பேசுறீங்க? யோ என்ன சார் நான் பேசுறேன் சார் சார் போலீஸ் எடுத்து பேசுறேன் சார். அதுவும் போலீஸ் ஸ்டேஷன்ல? ஏண்டா ஃப்ராடு பயலுகளா? பணத்தை கை நீட்டி வாங்கிட்டு திரும்ப தராம ஏமாத்திட்டு குணா மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டீங்களா? குணாவுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார். சார் நான் அவர்கிட்ட எந்த பணமும் வாங்கல. யோ நீ பேசாத சார். என்ன சார் மரியாதை இல்லாம பேசுறீங்க? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், வந்ததுல இருந்து நீ ரூல்ஸ் பேசிக்கிட்டே இருக்க. சார் சார் வீடு எங்களுது சார். அங்க ஒருத்த எங்கிட்ட இருந்து அடிச்சு பிடிச்சு வாங்க பாக்குறான், அவனை பிடிச்சு விசாரிக்காம நீங்க என்ன சார் மரியாதை இல்லாம இப்படி நடந்துக்கிறீங்க? நே சார் முன்னா வந்து பேசிட்டீங்க போல இது. யோ கான்ஸ்டபிள் சார், இவனை பிடிச்சு உள்ள போடி. போடியா போடியா சார். சார் என்ன சார் பேசுறீங்க சார்? யோ அவங்க இல்ல சார். இல்ல சார் ஒழுங்கா வீட்டு எழுதி கொடுத்துரு, இல்ல இவனுக்கு எங்கேயும் அடி வாங்கி சாவானுங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.